வணக்கம் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆரிஸ்ரோபி ஃப்ரம் மாஸ்டர் மைண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஈஷா, ஜக்கி, ஜக்தீஷ், வாசுதேவ். மீண்டும் ஒரு சங்கராச்சாரியா, சத்குரு, இனி நீ சாதா குரு, அதுதாங்க டாபிக்கு. ஸ்டாலின் வேர்சஸ் ஜேஜே அப்படின்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்ன அப்படி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னு தெரிஞ்சிருக்கோம். ஏன் அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் இப்போ எடுத்து கையாளக்கூடிய ஒரு மிகப்பெரிய க்ரூஷியலான கேஸுன்னு கூட சொல்லலாம், அதாவது சத்குருவோட கேஸு. இது ஒரு மீண்டும் ஒரு சங்கராச்சாரியாவா அப்படின்ற ஒரு கோணத்தில் தான் இந்த காணொலியை இன்றைக்கி உங்கள் முன் சமர்ப்பிக்கிறேன். ஆம் நண்பர்களே, நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆனால் இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஆரிஸ்ரோபி மாஸ்டர் மைண்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் ஆக்சுவலாக கிட்ஸ் ஜோன், மோட்டிவேஷனல் டாக்ஸ், மெடிடேஷன் டு மெடிக்கேஷன், பாலிடிக்ஸ், வீக்லி ஃபன் சர்காசம், குருநாதா. ஆம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் குருநாதா, சத்குரு, இனி நீ ஒரு சாதா குரு. ஓகேங்களா? நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே சமயத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஆம் நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விலங்கு, கை விலங்கு யானை குறிக்கிறது அப்படின்னா ஜெயலலிதா வேர்சஸ் ஸ்டாலின் யார் பெரியவர் அப்படின்னு பார்க்கும்போது பெரியவாளையே தூக்கி உள்ளே வச்சாங்க பாருங்கள் ஜெயலலிதா. அதாவது சங்கரராமன் கேஸில் மாட்டின சங்கராச்சாரியாவை தூக்கி உள்ளே வச்சாங்கல்ல, காஞ்சி காமக்கோடி பீனுங்க அப்படின்லாம் சொல்கிறது, சங்கராச்சாரியே தூக்கி உள்ளே வச்சாங்க ஜெயலலிதா அவர்கள். இவர் என்ன செய்வார்? நம்ம ஸ்டாலின் அவர்கள் இப்போது நடக்குத்து கொண்டு இருக்குது திமுக ஆட்சி. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நம்ம ஈசா, சத்குரு, ஜக்தீஷ், சராசுதேவ் இவரை வந்து என்ன பண்ணுறாருன்னு, கூட அங்கே யார் கூட இருக்கிறாரு, இங்கே ஒரு மரம் நடு விழா நடக்குது, கூட இருக்கிறது கலைஞர், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம சத்குரு அவர்கள் கைது செய்யப்படுவாரா இல்லையா அப்படின்னு. ஆனால் இதுக்கு பின்னாடி தாங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்குது. அப்படி என்ன அரசியல் அப்படின்னு கேட்குறீங்களா? அதாவது ஜெயலலிதா அவர்கள் 2004 சங்கரராமன் கேஸை எடுத்த விதம் வேற, அதுக்கு பின்னாடி இருந்த கதையே வேற. என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? சங்கரராமன் கேஸு கொலை வழக்கு அதெல்லாம் ஊற்றி மொழியிருப்பாங்க, ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு நல்ல கூர்மையாக கவனித்தோம் அப்படின்னா, ஜெயலலிதா ஒரு தனி அமௌண்ட்டை எடுத்து கொடுத்துருக்காங்க, இந்த பணத்தை பத்திரமாக வச்சுக்கோங்கன்னு. சங்கராச்சாரியை என்ன பண்ணியிருக்காரு, இதை வந்து என் ட்ரஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன், பத்திரமாக வச்சுருக்கேன், ட்ரஸ்ட்டிலலாம் நீ போட தேவையில்ல, பத்திரமாக நீ தனியாக வச்சுருங்க அப்படின்னவுடனே உடனே அவால் இப்படிலாம் செய்ய முடியாது அவால் அப்படின்னாரு இவர். அப்படிலாம் செய்ய முடியாதா அப்படின்னவுடனே நான் உனக்கு வச்சு செய்கிறேன்னு சொல்லி எப்போ டைம் கிடைக்கும்னு பார்த்து சங்கரராமன் கொலை வழக்கில் கைது வர செய்யப்பட்டார் நம்ம சங்கராச்சாரியா. அது சாதாரண கேஸ் இல்லைங்க, இந்த கேஸு பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போனாங்க. இது நம்ம இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நம்ம ஜக்கி எப்படி மாற்றுறாரு அப்படின்னா, அப்படியே திமுக சைடில் இருக்கக்கூடிய நம்ம பிடிஆரை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. என்னடா கேட்ட அப்படின்னவொடனே டோக்கன் கேட்குறான் பாஸ் அப்படின்றானுங்க. இப்போ பாரு, கடையை அடித்து உடைங்கடான்னவொடனே டம்மு டம்முன்னு அடித்து உடைக்கிறானுங்க. இப்போ ஒருத்தவன் பேசுவான் பாரு, அவன் தான் எச்ச ராஜா, அவன் பேசினான் அப்படின்னா கண்டிப்பாக இனிமே அவன் நமக்கு அடிமை. பேசாமல் எல்லாம் சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா நாம் அவங்களுக்கு அடிமை. ஆமாம் பாஸ் எச்ச ராஜா கத்திக்கிட்டு இருக்கான் சார் அப்படின்னு சொல்ல, ரைட்டு ஓகே பிளானு ரெடி ஆயிடுச்சு, இனிமே வந்து அவன் நமக்கு அடிமை, அடுத்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணுங்கடான்னு முடிவு பண்ணிட்டானுங்க. இப்போ நடந்தது என்னன்னா, ஈஷா நம்ம சத்குருவோட நிலைமை இது தாங்க. டைம் இருக்குது எப்படிலாம் சுற்றுது பாருங்க, அந்த வடிவல் காமெடி மாதிரி தான், பத்தை வச்சுட்டானுங்க பரட்டை, டோட்டலாக அந்த இடத்தையே ஒரு வடிக்கு காலி பண்ணி ஓடிட்டாங்க. இதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுதுன்னு ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஒரு சின்ன கணிப்பு, என்ன நடக்கிறது நடக்க போகுது அப்படின்னு பொறுத்திருந்து பா. இதே சமயத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இதெல்லாம் சாதாரணமாப்பா, ஏன்னா இந்த சாமியாரங்கள்லாம் வந்து வந்துட்டு போகிறது ரொம்ப சர்வசாதாரணமாகச்சு தமிழ்நாட்டில். இதுக்கு முன்னாடி வந்து பிரேமானந்தான் ஒருத்தர் 1997 ஸ்ரீலங்காலேருந்து வந்தார், அவர் என்ன பண்ணார், இதே மாதிரி தான் கேஸ் இந்த சாமியாரங்களுக்கு இதே புழப்பு போல இருக்குது, ஏதாவது ஒன்று ரேப்பு மர்டர், ரேப்பு மர்டர், மர்டர் ரேப்பு இப்படியே இருக்கிறாங்க. இந்த பிரேமானந்தா வந்து எப்போ கைது செய்யப்படுறாரு அப்படின்னா 2011 அவர் இறந்துவிட்டார், அதுக்கு முன்னாடி வந்து இவரை வந்து 97 வந்து பிடிச்சி உள்ள தூக்கி போடுறாங்க. 2011 கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர்னு சொல்லி உள்ளாரையே வச்சு ஆளை க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. டோட்டலாக அவரையும் கைதியாக இருந்தே செத்து போயிட்டார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சாதாரணமாப்பா.
இதில் அங்கே நீங்கள் நல்லா யோசிக்கணும், நம்ம ஜக்கியோட நிலைமை அப்படியா? ஏன் அப்படின்னா ஜக்கியோட நெட்ஒர்க்கே வேறு, அதுவும் இல்லாமல் தப்பை தப்பு இல்லாமல் பண்ணுவார் அவர். அங்கேத்தான் ஜக்கி வந்து பெரிய ஆள். ஆனால் இருந்தால் எப்பேற்பட்ட பெரிய ஆளாக இருந்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல சிக்குவாங்கல்ல, அதுதாங்க நம்ம ஜக்கி. எதுவுமே முடியாது கிடையாதுங்க, கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு காப்பாப்பார். அங்கே தான் காட் மேன் சார்ஜ் வித் ஒய்ஃப்ஸ் மர்டர். ஜக்கி அவர்களுடைய மனைவியை கொலை செய்ததற்காக ஜக்கியோட மாமனார், அதாவது அவருடைய மனைவியின் அப்பா தந்தை ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. வசமாக சிக்கிய ஜக்கி திமுகவிற்கு லக்கி. ஸோ டோட்டலாக இந்த ஒரு கேஸில் டோட்டலாக மாட்டிடுவார் நம்ம ஜக்கின்னு நினைக்கிறோம். ஆனால் இருந்தாலும் சுவாரஸ்யமாக இருக்குதுங்க இந்த கதையை பார்க்கும் போது, இல்லைங்க? இந்த விஷயம் வந்து இன்னொரு ஒரு ஆளானப்பட்ட காஞ்சி சங்கராச்சாரிய ஜெயேந்திர சரஸ்வதி ஆகிய அவருக்கே வந்து ஆப்பு வச்சுட்டாங்க அதிமுக பிரியடில். இத்தனைக்கும் அவருக்கு வந்து ரெண்டு பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட்டு ப்ரெஷரு, முன்னாள் ஜனாதிபதி ஒருத்தவர் பெயர் சொல்ல விரும்பவில்லை, இந்த மூன்று பேரோட சப்போர்ட்டு ப்ரெஷரு, செய்யக்கூடாது கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லியும் செஞ்சாங்க. ஆனால் இவர் ஒன்றும் பெரிய அந்த அளவுக்கு கிடையாதுன்னு நீங்கள் நினைக்கலாம். இவருக்கே பிரைம் மினிஸ்டர், இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டர் சப்போர்ட் பண்ணுறாருன்னு. ஆனால் இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரே ஆடி போய் கிடக்கிறாரு. ஏன்னா வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையும் மோடியை கிளி கிளின்னு கிழிக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து இதை கொஞ்சம் சாஃப்டாக தான் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் திமுக அவர்கள். ஆம் நண்பர்களே, ஹூ இஸ் ஜஸ்ட் ஜக்கி, வாட் ஹேப்பன் டு விஜய், இதுதான் இந்த இனிமேல் நடக்க போகிறது. ஏன்னா இவர் இருந்த நிலை வேற, இந்த ஒரு சாதாரண ஒரு சன்னியாசி அப்படி இருக்கிறவங்க பேரெல்லாம் வந்து குரு சாது இவர் வச்சிருக்கிறது வந்து அது வந்து சத் அப்படின்னு முட்டாரு. சத்குரு, இந்த ரிஷி, தேவ ரிஷி, ராஜ ரிஷி, சப்த ரிஷி, பிரம்ம ரிஷி, என்னென்னமோ பேர் வச்சுப்பாங்க. நம்மால் சதுஸ் அப்படின்னு, சாதுஸ் அப்படின்றத வந்து சத் சத் அப்படின்னு வச்சுக்கிட்டாரு. என்ன தான் வச்சுக்கிட்டங்க பார்ப்போம். கடவுள் எல்லாருக்கும் ஒரு ஒரு இதை வச்சுருப்பாங்க, இவருக்கு ஆப்பு எங்கே ரெடி ஆகுதுன்னு தெரியல. அடுத்து ஈஷா, ஜக்கி, வாசுதேவ் இவர் ஆல்மோஸ்ட் மீண்டும் ஒரு சங்கராச்சாரியாவா என்னன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இனி சத்குரு அவர்கள் சாதா குருங்க. ஸோ ஸ்டாலின் வர்சஸ் ஜே ஜே, இந்த ஒரு வாய்ப்பு ஜெயலலிதா விட ஒரு படி மேலே அப்படின்னு ஸ்டாலின் நிரூபிப்பாரா, பொறுத்திருந்து பார்ப்போம். ஆம் நண்பர்களே, நம்ம சேனலை இதை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டிக் 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 அப்படி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.